எதிர்பார்ப்பு இருந்தது. கதை வந்து ஒரு வெயிட் இல்லை, ஒரு வெயிட்டா ஒரு கதை இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். டைரக்டருடைய படம் மாஸ்டர் விக்ரம், மாநகரம், கைதி இதெல்லாம் பார்த்துட்டு மாஸ்டர்லாம் செம்மையாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருப்பாப்புல, இந்த கண்டென்ட் அவர் எடுத்த கண்டென்ட் நல்லாயிருக்கும். இது வந்து மொத்தத்தில் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, ஜெயிலர் படம் பார்த்த மாதிரி இருக்குது. அவர் ஃபேமிலியை பாதுகாக்கிறார். மெயின் கருவுன்னு பார்த்தீங்கன்னா அது லாஜிக்கே இல்லை. பெத்த பசங்களை வந்து பழி கொடுக்குற மாதிரி ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவருக்கு காமினான வருது. அது தங்கச்சியை கொண்டு வருதாங்க. இவர் வந்து காப்பாற்றி அதுதான் சொல்ல வரேன். அது தெரிய மாட்டேங்குது, ஜெயிலர் தான் அப்படி, ஜெயிலர் மாதிரி தான் இருக்குது. லியோ பொறுத்தளவு வேஸ்ட்டு தான். அது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்த்துட்டு போனோம். பில்டப் ஓவராக இருந்தது ஆரம்பத்தில் இருந்து. படம் பூஜை போட்டதில் இருந்து ஒரே லியோ 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 லியோன்னு பில்டப்பு. அந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை, உள்ள ஒன்றும் இல்லை.